ஜாதகமும் அர்ஜுன் சார் ஜாதகமும் பொருந்தி வரும்ல? எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. எனக்கும் லேசா பயம் இருக்கு ஜானு. அப்பா, அர்ஜுன் சாருக்கும் அக்காக்கும் படிப்பு, அறிவு, அழகுன்னு நிறைய பொருத்தம் இருக்கு. அவங்க ஜாதகம் கண்டிப்பா பொருந்தும். கேட்டீங்களாப்பா, நல்ல சகுனம். ஏமா, தம்பி கார் மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு. அப்பா செல்வம். செல்வமா? மாப்ள, என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? சாப்பிடுறியா? சாப்பிட்டங்க மாமா. நீங்க தான் அம்மா பாக்க பங்களாக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களா? அம்மா வண்டி கொடுத்து விட்டுருக்காங்க உங்களுக்கு கூட்டுறதுக்கு. எங்கள அம்மா கூட்டிட்டு வர சொல்லி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க மாமா. கார்ல கூட்டிட்டு போக போறியா? அப்பா, அன்னைக்கு அம்மா வீட்டு கார்ல ஏறி வந்ததுக்கு என்ன திட்டீங்கல்ல? இப்ப பாத்தீங்களா, அவங்களே நமக்கு கார் அனுப்பிருக்காங்க. சரிதாமா, கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு வச்சிருக்கான். நமக்கு என்ன தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? செல்வா, இரு நான் வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க மெதுவா வாங்க. என்ன ஜானு, இனிமேல் உன ஜானு கீனு எல்லாம் கூப்பிட முடியாது. வாங்க போகன்னு மரியாதையா தான் கூப்பிடுங்கல்ல. ஏன் இப்படி சொல்ற? பின்ன பெரிய இடத்துல சம்மந்தம் வச்சுக்க போறீங்க, அதுவும் நான் வேலை செய்யற இடத்துல. மரியாதை கொடுத்துதானே ஆகணும். அதனால என்ன, என் அக்கா தானே அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போக போறா. நான் எப்பவும் போல இங்கதான் இருக்க போறேன். புதுசா எதுவும் மாற போறது இல்ல. நீ எப்பவும் போல என்ன கூப்பிடலாம். இப்போ அப்படிதான் பேசுவ? ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேசுவியா? ஏன் இப்படி பேசுற? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இருந்தாலும் நீ என்னால கண்டுக்காம போயிருவியோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு ஜானு. நீ அப்படியெல்லாம் நினைக்கிற? உன்னை எப்படி நான் கண்டுக்காம போவேன்? நீ எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாதா? ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்ட் மட்டும் தானா? ஆமா, ஃப்ரெண்ட் தான். நிஜமாவே ஃப்ரெண்ட் மட்டும் தானா? ஃப்ரெண்ட் இல்லாம வேற என்ன? இல்ல வேற ஏதாவது. மாமா போலாமா? போலாம். அம்மா ஜானு, நீ போய் கதவெல்லாம் சாத்தி பூட்டிட்டு சீக்கிரம் வா. சரிப்பா. ஏறுங்க. துர்கா. சொல்லுங்க. கல்யாண பேச்சு எடுத்ததும் நீ போட்ட ஃபிங்கர் பிளான் எல்லாம் ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சு. உனக்கு ரத்தம் வழிஞ்சதுதான் மிச்சம். எனக்கு ஜோசியரை வேற வர சொல்லியிருக்காங்க. ஜாதகம் சரியா பொருந்திருச்சுன்னா அப்புறம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, அதுக்கு தான் நீ நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கியா? நக்கலு. ஜோசியர் வருவாரு, ஜாதகமும் பாப்பார். ஆனா அதுல ஒரு பொருத்தம் கூட சரியா இருக்காது. நான் ஏற்கனவே ஜோசியர் கிட்ட பேசிட்டேன். அப்படியா? கலக்கிற துர்கானி. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? கேம்பஸ் இன்டர்வியூ தானே? இல்ல, என் லைஃப்லயே இது தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இன்டர்வியூல அவங்க என்ன எப்படியாவது செலக்ட் பண்ணிடணும். அப்பதான் காலேஜ் முடிஞ்ச உடனே என் அப்பா தங்கச்சியோட இந்த ஊரை விட்டு போய் நான் நினைக்கிற லைஃபை என்னால வாழ முடியும். என்னடி இவ்வளோ ஈஸியாக ஊரை விட்டு போகிறத பற்றி பேசுகிற? காலேஜ் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் முடிய போது. எல்லாரும் பிரிய போகிறோமேன்னு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? உனக்கு இந்த ஊர், இந்த காலேஜ், எங்களெல்லாம் விட்டு பிரியறதுல வருத்தமே இல்லையா? கூண்டை விட்டு பறந்து போகிறதுக்கு பறவை என்றைக்குமே வருத்தப்படாது. Tell us about yourself. I'm Renuka. இன்டீரியர் டிசைன் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா செமஸ்டர்லேயும் அபோவ் 80% ஸ்கோர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் சம்மரில் காஸ்மெட்டிக் சிட்டி டிசைன் ஏஜென்சிக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்கேன். சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஃபைல்குள்ளே இருக்கு. குட். உங்கள் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்னு எதை சொல்லுவீங்க? ஃபோக்கஸ் ஆன் மை கோல். எப்போவுமே என் கோல் என்ன, எனக்கு எது வேணும் அப்படின்னு நான் தெளிவாக முடிவெடுப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். பட் ஒன்ஸ் ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுத்துட்டேன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன். அண்ட் என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் எஃபோர்ட் எடுப்பேன். உங்கள் வீக்னஸ் என்ன? எல்லா விஷயத்துலையுமே ப்ராக்டிக்கலாக தான் யோசிப்பேன். எதுலேயுமே எமோஷனல் டச்னு எதுவுமே இருக்காது. என் அப்பா என்னை அடிக்கடி திட்டுறதும் அதுக்காக தான். மேபி என் வீக்னஸ் அதுவாக கூட இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக ஓகே, ஃபேமிலியோட எமோஷனல் பாண்டிங்லாம் ஒன்றும் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது மேம்.
இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு என் ஃபேமிலியும் ஒரு முக்கியமான ரீசன் தான். நாங்கள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மிஸ் ரேணுகா, வி ஆர் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். உங்கள் பதில்கள் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு தேவையான பொட்டன்ஷியலும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. Thank you so much, ma'am. You are selected now. நீங்க உங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க எங்க கம்பெனிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். Thank you, sir. Thank you so much. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் சித்தியை கூட்டிட்டு வரேன். சரிமா. யார் புது என்ட்ரி? ஜோசியரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. எனக்கு என்ன குறை? ஆண்டவ அருளால நிம்மதியா இருக்கேன். ஆண்டவ அருளாலலாம் சொல்லாதீங்க. இந்த ஊர் ஆளுங்களுக்கு பேராசை இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா தான் இருப்பீங்க. என்னப்பா இப்படி சொல்ற? இந்த தொழில கடவுளோட கட்டளையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப கடவுளோட கட்டளைக்கு எதுக்கு எங்கிட்ட காசு வாங்குறீங்க? சரி, அதை விடுங்க. உங்க கடவுள் எனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரு, ஏன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு இந்தாங்க பாத்து சொல்லுங்க. நல்லா பாருங்க, மாத்திக்கிட்டு சொல்ற போறீங்க. உன் நேரம் இப்ப எப்படி இருக்குன்னா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. அதானா உன் ஜாதகத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அநேகமா இப்ப உங்க ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஜோசியரே. உட்காருங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல பரவாயில்லமா, இப்பதான் வந்தேன். ரகு, அன்னிக்கிட்ட சொல்லி ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லு. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்கம்மா. விஜயா நடராஜன் வீட்டுல வந்துட்டாங்களா? சித்தி, இதோ வந்துட்டாங்க சித்தி. அம்மா வணக்கம்மா. ஆ வாங்க. வாஜா வணக்கம். 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 ரேணுகா வரல? அவ காலேஜுக்கு போயிருக்காமா? ஓ ஓ ஓ, சரி உட்காருங்க. அம்மா உங்க முன்னாடி எப்படிமா உட்காரு? பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை நிக்க வச்சு பேச முடியுமா? உட்காருங்க. இருக்கட்டுமா. உட்காருங்க நடராஜன். என்ன நடராஜா, உன் பொண்ணாதான் அம்மாவோட பையனுக்கு பாத்திருக்கிறதா சொன்னாங்க. நீ அம்மா குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். போன ஜென்மத்துல மட்டும் இல்லையா, நாங்க எல்லா ஜென்மத்திலயும் புண்ணியம் பண்ணிருக்கோம்யா. என்ன மீனாட்சி ஜாதகம்? இந்த வீட்டுல நீங்க தான் ரொம்ப ராசியானவங்க. உங்க கையாலேயே கொடுத்துருங்க. அந்த ரேணுகா இந்த வீட்டுக்கு மருமகள வந்துடவே கூடாது. இந்தாங்க ஜோசியர். அர்ஜுன், உங்க ஜாதகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் தம்பி. உட்காரு. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். ஹலோ. ஆ சரி சரி. அத்தா ஜாதகம் பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சா? ஒரு பிரிண்டை எடுத்துட்டு வா. ஓகே. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த பேப்பர்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என் பையனோட கல்யாண விஷயம். இதுல எந்தவித குறையும் வந்துடக்கூடாது. அதான் ஜாதகத்துல செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு சென்னையில இருக்கிற ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரால் வர முடியல, அதான் கணிச்சு மெயில் அனுப்பியிருக்காரு. எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க பார்க்க ஆரம்பிங்க. என்ன துர்கா,
எந்த விஷயம் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் முகத்துல மீனாட்சி தினமும் கரிய பூசிக்கிட்டு இருக்காளே. ராசி நட்சத்திரம் எல்லாம் சரியா புரிஞ்சிருக்குமா? பத்துல எட்டு பொருத்தம் முழுசா புரிஞ்சிருக்கு. ஆயுள் ஆரோக்கிய விருத்தி மங்கள சுப சோபனங்கள் மத்தியம பொருத்தம் எல்லாம் சரியா புரிஞ்சிருக்குமா? தாராளமா இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நன்றிங்க. இதுலயும் அப்படிதான் கணிச்சிருக்கு ஜோசியரே. ஆனா ஒரு சின்ன ஜாதக கோளாறு ஒண்ணு இருக்கு. என்ன? அதுக்கு பொண்ணு வீட்டுல சில பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி, அத்தனையும் நாங்க பண்ணிடுறோம். தினம் ஸ்ரீராம ஜெயம் 1001 எழுதி கிழக்கு நோக்கி இருக்கிற ஆஞ்சநேயருக்கு சாத்தணும். அப்புறம் ஒரு வாரம் கோயிலுக்கு போய் 108 பிரகாரத்தை சுத்தி வரணும். இத பொண்ணே செய்யணும். பொண்ணால முடியாத பட்சத்துல வீட்டுல இருக்க வேற யாராவது செய்யலாம். இல்ல சாமி, என் பொண்ணையே செய்ய சொல்லிடுறேன். சந்தோஷம். சரிங்க ஜோசியரே, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சு கொடுத்துறேன். அரவிந்த், நீ பாத்துக்கோ, அவரை வழி அமைச்சிட்டு வா. ஓகேமா. நடராஜன், சந்தோஷம் தானே? அம்மா, என் பொண்ணு உங்க நிழல்ல வாழ போறான்ற சந்தோஷம் எனக்கு ஆயுசு முழுக்க இருக்குமா? ஆமா, ரேணு கிட்ட பேசியாச்சு இல்ல? அவ சம்மதம் சொல்லிட்டாள்ல. அர்ஜுன், ரேணுகா சம்மதத்தை கேட்க சொன்ன, கேட்டாச்சு. அவளுக்கு சம்மதம், உனக்கு சந்தோஷமா? செல்வா சார், போலாம். போலாம் சார், வர என்ன வாங்க தம்பி. விஜயா, சித்தி, எல்லாருக்கும் கொஞ்சம் காஃபி குடுக்க சொல்லுமா? சரிங்க சித்தி. நடராஜன், கல்யாண செலவை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம், எல்லாம் நம்ம செலவு தான். சரிங்க அம்மா. செல்வம் சார், நடராஜ் சொன்னதுனாலதான் ரேணுகா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பாளா? சச்சா, அப்படிலாம் இருக்காது சார். ரேணுகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை யார் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. உங்களை பிடிச்சதா சார் கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லியிருப்பாங்க. அரண்மனைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனைக்கு தொடர்கிறது. என்ன ரேணுகா, இன்டர்வியூ நல்லா பண்ணியா? எஸ் மேம், செலக்ட் பண்ணிட்டாங்க. கடைசி செமஸ்டர் முடிச்சு பாஸ் பண்ணிட்டா போதும். ஜாப் ஆஃபர் பண்றதா சொல்லிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேம். எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவன. இந்த காலேஜ்ல டாப்பர் நீ. உனக்கு வேலை தராம வேற யாருக்கு தருவாங்க? உன்னால இந்த காலேஜுக்கு பெருமை ரேணுகா. எனக்கு கூட உன்னை என் ஸ்டூடெண்ட் சொல்லிக்க எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? யூ வில் ஹாவ் எ பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ மேம். நானும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். வர செமஸ்டர்லயும் கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கவலையே படாத, எனக்கும் அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. அப்புறம் ஜாப் கிடைச்சு வேற ஊருக்கு போயிடுவ, அப்புறம் எங்களை மறந்துடுவல்ல? அப்படிலாம் நான் எப்படி மேம் உங்களை மறக்க முடியும்? நான் இந்த அளவுக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னை பெருசா மோட்டிவேட் பண்ணதே நீங்க தானே. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் மேம். சும்மா சொன்னமா, எனக்கு உன்ன பத்தி தெரியாதா? ஆக்சுவலி நீ அட்டன் பண்ணது சென்னையில இருக்க கம்பெனி தானே? ஆமா மேம். இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிட்டா என் அப்பா தங்கச்சியோட நான் சென்னைக்கே போயிடுவேன். எங்க அப்பா இவ்வளவு நாளா எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். என் தங்கச்சி ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் வாழணும். இந்த மாதிரி எனக்கு நிறைய கனவு இருக்கு மேம். கவலையே படாத, சீக்கிரமே நீ சொன்னதெல்லாம் நடக்கும். ஒன் செகண்ட், கங்க்ராச்சுலேஷன். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண. ஷூர் மேம். படிப்பை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்லை.
ஏ செல்வி. அம்மா, தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போறேன், தைலம் எடுத்துட்டு வா. அர்ஜுன் ஐயாக்கு காஃபி கொடுக்கணுமா? அத வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பி, நீ வா. இங்க வா. சொல்லுங்கம்மா. இந்த காஃபிய அர்ஜுன் ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொடு. நானா? நீதா? ஏன், மீனாட்சி வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா? இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் சொல்லலம்மா, கொடுத்துடுறேன். போ. என்னங்க? தைலம் எடுத்துட்டு வரோமுக்கு. இதோ வரம்மா. Yes, come in. Coffee. அப்படி இந்த டேபிள்ல வை. என்ன, இன்னும் பயம் போகலையா? பயப்படாத, நான் அடிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை சார். I'm sorry. அன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதை உன் மேல காட்டிட்டேன். I'm sorry. என்ன? ஐயோ, நான் தான் சார் சாரி கேட்கணும். உங்க சட்ட மேல நான் தான் ஜூஸ் கொட்டிட்டேன். உட்கார். பரவாயில்ல, உட்கார். உங்க அக்கா கிட்ட என்ன திட்டி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல சார். உங்களை நான் எதுக்கு திட்ட போறேன்? திட்டினாலும் தப்பு இல்ல, நான் கொஞ்சம் அதிகமா முரட்டுத்தனமா தான் நடந்துகிட்டேன். நீ வளர்த்த ஆடை வேற சுட்டுட்டேன். சாரி. அந்த சமயம் கோபத்துல என்ன செய்யணும்னு யோசிக்காமலே செஞ்சிட்டேன். இல்ல சார், அன்னைக்கு நான் நிஜமா உங்களை எதுவுமே சொல்லல. ஆட்டை தான் பார்த்து திட்டிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க என்னதான் சுட்டுடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அவ்வளோ பெரிய வில்லுன்னு நினச்சிட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார், நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, லீவ் இட். எதுக்கு இந்த பழைய விஷயம்லாம்? நான் அதெல்லாம் எப்போவோ மறந்துட்டேன். சார், நான் உன்னை கேட்கலாமா? கேளு. நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறவர்னு தெரியும், ஆனால் என் அக்கா மேலே கோவப்படாமல் நல்லா பார்த்துக்குவீங்கள? முதல்ல உங்க அக்கா தான் என்ன நிறைய பாத்துக்கணும். அவ சரியா பாத்துக்குவாள? என் அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ கண்டிப்பா உங்களை நல்ல அன்பா பாத்துக்குவா. நான் பிறந்த கொஞ்ச நாள்ல என் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க முகத்தை நான் போட்டோல தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அம்மாவோட பாசம்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது என் அக்காவோட முகம்தான் சார். அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. ஆனா எனக்கு அம்மாவோட பாசம்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது என் அக்காவோட முகம்தான் சார். அவளை நான் என் அம்மாவை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய், எதுக்கு நீ கண் கலங்குற? முதல்ல கண்ணை தொட. சின்ன வயசுல நிறைய குழந்தைங்க அவங்க அம்மா கூட விளையாடுறத பார்த்துருக்கேன். அவங்க குழந்தைக்கு சாப்பாடு விடுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். ஆனா அந்த குறைய போக்குனதே என் அக்கா தான் சார். அவளுக்கு என்னை விட 5-6 வயசு தான் அதிகம். அவளும் சின்ன பொண்ணுதான்.
ஆனா ஒரு அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன பாத்துக்குவ. அவ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை வச்சு சின்ன வயசுலயே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வளர்ந்த உடனே என் அக்காவுக்கு அம்மா இல்லாத குறைய நான் தான் போக்கணும்னு. அதனால என் அக்காவை ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்குவேன். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆக போறது நினைச்சா சந்தோஷமாகவும் இருக்கு. அதே நேரம் அவ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு பயமாவும் இருக்கு சார். அந்த பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். உங்க அக்கா எங்க வீட்டுல கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பா. பொதுவா வைஃப்ங்கிறவ ஹஸ்பண்ட்ல பாதியா இருக்கணும். சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். ஆனா உங்க அக்கா எனக்கு வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அவதான் என்னோட சேர்ந்து நடக்கவும் போறா. கண்டிப்பா அவளை நல்லா பாத்துக்கிறேன். நீ கவலையப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் அக்காவும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவா சார். என் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? உங்கள் ஸ்டார் விஜய்.